நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். உண்மையை சொல்ல போனோம்னா ராகுவை பற்றி அதிகம் எழுதியிருக்கின்ற ஜோதிடன், ராகுவை பற்றி அதிகம் எழுதியிருக்கின்ற ஒரு ஜோதிடன். ராகு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாலே என்னை பற்றிய எதிர்பார்ப்புகள் வந்து விடுகின்றன. ராகுவை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன், சாயாகிரகங்கள்னு சொற்றும் நடையில். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருடங்கள் ராகுவை பின்பற்றியே ஓடிக்கொண்டிருந்திருக்கிறேன். அதில் என்னுடைய சுயநலமும் இருக்கு. 43 வயதிற்கு பிறகு எனக்கு ஆரம்பிக்கின்ற ராகு தசை என்ன பலன்களை செய்யும், இதற்கு முன்னால் இது போன்ற நிலைகளில் ராகு என்ன பலன்களை கொடுத்தார் அப்படிங்கிறத இப்போது இந்த அமைப்பில் தற்போது சொல்லக்கூடிய ஒரு நிலையில் ராகு சுபத்துவத்தின் 4வது நிலை, அதாவது சுபர்களோடு ராகு சேருதல். திரையில் இப்போது ஒரு கட்டம் வரப்போகிறது. ராகுவை எப்பவுமே சொல்லியிருக்கிறேன், அதாவது குருவின் வீட்டில் சுக்கிரனின் தொடர்போடு, சுக்கிரனின் வீட்டில் குருவின் தொடர்போடு, குரு சுக்கர தொடர்புகளை மட்டும் பெற்றிருக்கின்ற ராகு மிகச்சிறந்த சுபராக செயல்படுவார். மிகச்சிறந்த ஒரு சுபராக, அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி. முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கங்க, பொதுவான சுபர்கள் லக்ன சுபர்கள், பொதுவான பாவர்கள் லக்ன பாவர்கள். இதற்குள்ள ஒரு ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அடிக்கடி நான் வந்து சுருக்கமாக ஒன்று சொல்லி விடுகிறேன். சனி கொடுமைகளை தர வேண்டுமெனில், சனி கொடுமைகளை தர வேண்டுமெனில் என்ன பண்ணுவார்னு சொல்லியிருக்கிறேன். 1 கிலோ செங்கலை தூக்கி அப்படியே தள்ள தூக்கி பொட்டுன்னு அடிப்பார், ரத்தம் வரும்னு சொல்லியிருக்கிறேன். குரு கொடுமைகளை தர வேண்டுமெனில் அதே 1 கிலோ வெயிட்டுக்கு பூ பந்து எடுத்து வந்து டபால்னு போடுவார். 2 அடியும் ஒன்று தான், அது ஊமக்காயமாக இருக்கும், இது வந்து ரத்தம் வரும், அது ரத்தம் வரும், இது ஊமக்காயமாக இருக்கும். ஆக சுபகிரகங்கள் தரக்கூடிய கொடுமைகள், பாவக்கிரகங்கள் தரக்கூடிய கொடுமைகள், இவைகளை பற்றி சற்று புரிந்து கொள்வது ஜோதிடத்தில் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு தகுதியை கொடுக்கும். இங்கே பனிரெண்டு லக்னங்களில் பிறந்தவர்கள், உலகில் பிறந்த அனைத்து மக்களுக்கும் குருவோ சுக்கரனோ யோகராக வருவார்கள். இந்த ரெண்டில் 2 பேருமே சேர்ந்து ஒரு இடத்துல ஏதோ ஒரு அமைப்பில் ஒருத்தரோடு கலக்கக்கூடிய காம்பினேஷன்ஸ் வந்துருச்சுன்னு வைங்க, அப்போ அது யோகம் இல்லையா? ராகுவை பற்றி நம்ம அடிப்படையில் பலமான ஒரு அமைப்பை சொல்லுகிறோம். என்ன சொல்கிறோம்? இங்கே 3 நிலைகள் காட்டியிருக்கிறேன். 2 ராகுவின் நிலைகள், சுக்கரனுடைய நிலைமை. இப்போது முதல் கட்டம் வந்து விட்டது, அதாவது ரிஷபத்தில் ராகு குருவோடு இணைந்திருக்கிறார், அங்கே சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். அதை போலவே துலாத்தில் ராகு குருவோடு இணைந்திருக்கிறார், அங்கே சுக்கிரன் அங்கே உச்சமாக இருக்கிறார். இந்த அமைப்பில் துலாத்தை விட ரிஷப ராகு என்பவர் மிகப்பெரிய மேன்மைகளை கொடுக்கக்கூடிய ராகுவாக இருப்பதால் இந்த ராகு 3-11 இடங்களாக அமர்ந்திருந்தால் இன்னும் சற்று கூடுதலான அமைப்புகள். இப்போ நான் சொன்னது தான் புரிஞ்சுக்கணும். சுக்கரனுடைய வீடு சுக்கரனை யோகராக கொண்டவராக இருந்தால், சுக்கரனை யோகராக கொண்டவராக இருந்தால் ஒரு நிலை, குருவை யோகராக கொண்டிருந்தால் ஒரு நிலை. கொஞ்சம் ஜோதிடம் குழப்பம். ஆழமாக ராகுவை புரிந்து கொண்டால் மிகப்பெரிய அமைப்பு. கட்டம் இங்கே தெரிகிறது. சுக்கரனின் வீடுகளில் ராகு குருவோடு இணைந்திருக்க சுக்கிரன் உச்சமாக குருவின் வீட்டில் இருக்கிறார், இங்கே குரு சுக்கர பரிவர்த்தனை நடக்கும். ஆக அதாவது இங்கே உச்ச சுக்கரனா நான் போடல, உச்ச சுக்கரனோட சேர்ந்தால் அவர் சரியான பலனா கொடுக்க மாட்டார். உச்சனோடு சேர்ந்த ராகு நல்ல பலன்களை தருவதில்லை, மாறாக நீச்சனோடு சேர்ந்த ராகு மிகப்பெரிய சுப பலனை செய்வார். இந்த ஆட்சி உச்சம் ஏன் நான் செய்யறது இல்லை? ஆட்சி பெற்ற கிரகம் உங்களுடைய சொந்த வீடு, உங்களுடைய சொந்த வீட்டில் நீங்கள் வசதியாக நல்ல விதமாக வாய்ப்பு, நல்ல வசதி வாய்ப்போடு நீங்கள் இருக்கிறீர்கள். ஒருவர் அடியாளங்களோடு சேர்ந்து உங்கள் வீட்டை ஆக்கிரமிக்கிறதுக்கு வர்றார் ராகு. நீங்கள் ஆட்சி பெற்ற கிரகத்தில் ஏன் வந்து நல்ல வண்ணம் தரமாட்டேங்குதுன்னு சொல்கிறேன். ராகு என்பது ஒரு ஆக்கிரமிக்கும் தன்மை கொண்ட கிரகம். நீங்கள் சொந்த வீட்டில் வலுவாக இருக்கிறீர்கள், நீங்கள்னு வச்சுக்கோங்க, கிரகம்லாம் வேண்டாம். நீங்கள் பார்த்து 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 கட்டின ஒரு வீட்டில், சொந்த வீட்டில் வசதியாக உங்கள் பொண்டாட்டி பிள்ளையோட ஜம்னு நல்ல விதமாக இருந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு எதிரி 5 பேரை கம்பு கத்தி எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை ஆக்கிரமிக்க வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் சொந்த வீடு, நீங்கள் அங்கே ஏற்கனவே வசதியாக இருக்கிறீர்கள், எதிர்த்து சண்டையிடுவீர்கள்.
ஆக்கிரமிக்க வருபவர்களை எதிர்த்து சண்டையிடுவீர்கள். ஆட்சி பெற்ற கிரகம் ராகுவை எதிர்க்கும், எதிர்த்து வலுவாக எதிர்க்கும். ஆனால்